வணக்கம் ஜெம் துளிகள். கோத்தகிரியில் கோடை விழாவை முன்னிட்டு 12வது காய்கறி கண்காட்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழாவை முன்னிட்டு 12வது காய்கறி கண்காட்சி நேரு பூங்காவில் நடைபெற்றது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இந்த கண்காட்சிக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ரித் தலைமை வகித்தார். இதில் கோவை, திருவண்ணாமலை, தேனி, கள்ளக்குறிச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் துறையினர்கள் கலந்து கொண்டனர். இதில் 5 டன் காய்கறிகளை கொண்டு மெகா சைஸ் மக்காச்சோளம், கம்பு, டிராகன் உருவம், முதலை, யானைகள் உருவம் உள்ளிட்ட பல்வேறு வடிவிலான உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உட்பட அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்த நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி புயலாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, கரூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையத்தின் நீதிபதி சத்யநாராயணன் வேங்கை வயலில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவெயில் பட்டியல் இனத்தவர் குடியிருப்பில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தெரியவந்தது. இச்சம்பவம் தொடர்பாக தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தை உயர்நீதிமன்றம் அமைத்தது. இதன் தொடர்ச்சியாக நீதிபதி சத்யநாராயணன் இன்று காலை வேங்கிவெயில் வந்தடைந்த நிலையில் மனித கழிவு கலக்கப்பட்ட தொட்டியையும் புதிதாக கட்டப்பட்ட தொட்டியையும் பார்வையிட்டார். அப்போது மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உள்ளிட்டோரும் வந்திருந்தனர். மேலும் வேங்கிவெயிலில் நடைபெற்ற நடவடிக்கைகள் குறித்து நீதிபதி கேட்டறிந்தார். தொண்டியில் பேரூராட்சி பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சி பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கனமழை பெய்ததால் தெருக்களில் மழைநீர் தேங்கி குளமாக மாறியுள்ளதாகவும், மழைநீர் தேங்கியிருப்பதால் விபத்தை தடுக்கும் வகையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே தேங்கி நிற்கும் மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க வந்து நாங்க காலையில போய் தொண்டி பேரூராட்சியில வந்து 2 தடவை மனு எழுதி கொடுத்துருக்கோம். வீட்டிலையும் போய் அந்த அம்மாவை பார்த்து நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். துணை சேர்மன் அழகு ராணிக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி தண்ணி கிடக்கு வந்து அல்லுங்கன்னு இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அன்னாடம் கூலி வேலை பார்த்து உழைக்கிறவங்க தான். எங்க எல்லாரும் வந்து இந்த தண்ணி கிடக்கிறதுனால பிள்ளைகளை விட்டுட்டு எந்த வேலைக்கும் போக முடியாம நாங்க வந்து வீட்டிலே இருக்கிறோம். வீடு வாசல் பூரா தண்ணி வருது. நாங்க இருக்க முடியல, சோறாக்கி சாப்பிட முடியல. பேரூராட்சியில போய் சொன்னாக்க அதை பத்தியே கண்டுக்கிறார்கள். நாங்களும் ஒரே நடந்தோம். எங்க பாக்கையில எப்படி தெரியுதுன்னு தெரியல அவங்களுக்கு. எங்க அண்ணா நகருக்கு எந்த மான சலுகையும் அவங்க செய்யறதும் இல்ல. கவுன்சிலர் வந்தவங்களும் செய்யல, இருக்கிற பேரூராட்சியிலயும் செய்யல, எதுவுமே செய்யறாங்க. செங்குன்றம் அருகே ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்குன்றம் அடுத்த புழல் ஒன்றியம் அருகே விஷ்ணு நகரில் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி விழா ஆலய நிர்வாகிகள் தலைவர் லெனின், ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. 108க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளத்துடன் ஊர்வலம் வந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் வார்டு உறுப்பினர் லோகேஸ்வரி கார்த்திக், ஆலய நிர்வாகிகள் கிருஷ்ணதாஸ், ரமணி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊராட்சியில் விஷ்ணு நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் இன்று 2ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தந்தனர். அம்மனுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டது. உலக மக்களின் அனைவரின் நலனுக்காகவும் இப்பகுதியில் வாழும் மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் இவ்விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. ஓம் சக்தி பராசக்தி.
கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத கோவிலில் சித்திரை விழாவினை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத கோவிலில் சித்திரை பெருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் சுவாமிகளின் திருவீதி உலாவும் 9ஆம் நாள் விழாவாக இன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இலகு ரக துருவ் ஹெலிகாப்டரின் செயல்பாடுகளை நிறுத்தி வைப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துருவ் இலகு ரக ஹெலிகாப்டர் கடந்த மே 4ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் விபத்துக்குள்ளானதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். ஏற்கனவே இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையில் பயன்படுத்தப்பட்ட துருவ் இலகு ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 1 மாதமாக துருவ் இலகு ரக ஹெலிகாப்டர் பயன்பாட்டை கடற்படை நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய ராணுவமும் துருவ் ஹெலிகாப்டர் பயன்பாட்டை நிறுத்தி வைத்துள்ளது. குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இலவசமாக கண் பரிசோதனை முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி சங்க தலைவர் மேகராஜ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் KMG கல்வி நிறுவனங்களின் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் கம்பன் கழக செயலாளர் மூத்த வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். இதில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் சிறப்பு கண் மருத்துவர்கள் ஏழை எளியோர்களுக்கு கண் நீர் வடிதல், கண்புரை, தூரப்பார்வை, கிட்டப்பார்வை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு ஆலோசனை மற்றும் பரிசோதனை மேற்கொண்டனர். 50க்கும் மேற்பட்டோர் கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவினை மூத்த வழக்கறிஞர்கள் பூபதி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் பாபு, வெங்கடேசன், ஹரிகிருஷ்ணன், வாசுதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் ஆளுநர் ரவி படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்த திமுக நிர்வாகியை கைது செய்ய கோரி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த கலீல் என்ற திமுக தொண்டர் ஒருவர் வாழை கலீல் திராவிடன் என்ற பெயர் போட்டு தமிழக ஆளுநர் ரவி பிளக்ஸ் படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் செருப்பு மாலையை அகற்றி பேருந்து நிலையத்தில் இருந்த படத்தை அகற்றினார். இந்நிலையில் பாஜக சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் தலைமையிலான பாஜகவினர் பேருந்து நிலையம் பகுதியில் தமிழக ஆளுநர் ரவி படத்திற்கு செருப்பு மாலை அணிந்த திமுகவினரை கைது செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பியதோடு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் கலீல் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் மீனவர்கள் தடையை மீறி கடலுக்கு சென்று மீன்பிடித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் தடையை மீறி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று அதிகாலை பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 70க்கும் மேற்பட்டோர் கடலுக்கு சென்றனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகு மீனவர்களுக்கு அதிக அளவு மீன்கள் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் ராமேஸ்வரம், சேராங்கோட்டை, சங்குமால், ஓலைக்குடா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ராணிப்பேட்டை அருகே தொடர்ந்து வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக தொடர்ந்து வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இளம் குற்றவாளிகளான ராமபாளையம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் திமிரியைச் சேர்ந்த கோபிநாத் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இருவரின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி பரிந்துரைத்தார். அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவை தொடர்ந்து 2 குற்றவாளிகளையும் ஓராண்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்ட சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் எர்ணாவூர் நாராயணனின் 67வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் சமத்துவ மக்கள் கழகம் நிறுவன தலைவரும் நாடார் பேரவை மாநில தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணனின் 67வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் மாலை சூடி அற்புதராஜ் தலைமையில் மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் அந்தோணி பிச்சை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாா்.
மேலும் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் தாகம் தீர்க்கும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் மாவட்ட அவைத்தலைவர் கண்டிவேல், மாவட்ட பிரதிநிதி பெரியசாமி, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் சகாயராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கோடை வெப்பத்தை தணிக்க சுற்றுலா பயணிகள் அகஸ்தியர் அருவியில் குவிந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அகஸ்தியர் அருவி உள்ளது. இங்கு பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். இந்நிலையில் தற்போது கத்திரி வெயில் தொடங்கி கோடையின் வெப்பம் அதிகரித்து வருவதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் கோடை வெப்பத்தை தணிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. மும்பை ரேரோடு கவுலா பந்தர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மும்பை ரேரோடு கவுலா பந்தர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சக்திகரகம், பூங்கரகம், அக்னிச்சொட்டி, பால்குடம் மற்றும் அழகு குத்தி கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பெண்கள் கூழ் பானையை தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சேவா கமிட்டி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. விழாவில் கோவில் கமிட்டி தலைவர் கழியபெருமாள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மதர் தெரேசா லயன்ஸ் சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். திண்டுக்கல்லில் மதர் தெரேசா லயன்ஸ் சங்கம், கோட்டை ரோட்டரி சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். இதில் மாநகராட்சி மேயர் இளமதி பங்கேற்று துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்களுக்கு கண்புரை நோய், கண்ணில் நீர்படிதல், பார்வை குறைபாடு உட்பட பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்து மாத்திரை வழங்கப்பட்டது. இதில் வர்த்தகர் சங்க தலைவர் சுந்தரராஜன், மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம், ரோட்டரி வட்டார தலைவர் முருகானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சித்ரா பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ இளங்காளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ இளங்காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து அழகு குத்தியும் காவடி எடுத்தும் தீகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியை கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி, தலைவர் சுரேஷ் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடையநல்லூரில் அதிமுக சார்பில் நீர்பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடையநல்லூரில் நகர அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வாழைப்பழம், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவை வழங்கினார். நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், மாவட்ட பொருளாளர் சண்முகையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கொறடா மந்திரமூர்த்தி வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் மாமன்ற கூட்டம் மேயர் ஜெகன் மற்றும் ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கருப்பு சட்டை அணிந்து வந்த மாநகராட்சி அதிமுக கொறடா முன்னாள் அரசு வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி, கிராம நிர்வாக அதிகாரி லூர்து பிரான்சிஸ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த வழக்கை உடனே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அதிமுக அலுவலகம் அமைந்துள்ள பகுதிகள் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் தண்ணீர் பந்தலை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியதை கண்டித்தும் அதிமுக கொறடா மந்திரமூர்த்தி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். இதனால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளும் சலசலப்பும் ஏற்பட்டது. செங்குன்றத்தில் மாவட்ட அளவிலான சைலாட் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. செங்குன்றத்தில் தமிழ்நாடு சைலாட் சிலம்பம் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி திருவள்ளூர் மாவட்ட சங்க செயலாளர் மாஸ்டர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து சுமார் 250 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சைலாத்தின் அடிமுறை, நெடுக்கொம்பு, நடுக்கொம்பு, தொடுமுறை உள்ளிட்ட பிரிவுகளில் கலந்து கொண்டு விளையாடினர்.
சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சைலாட் சிலம்ப சங்க பொதுச் செயலாளர் ஆசான் குமரி கணேசன் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் மீனா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கினர். இதில் இஸ்மாயில், ஃபாத்திமா, ஜெம்சினா மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் இருவேறு இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஜௌரியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றொரு பயங்கரவாதி காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதியிடம் இருந்து ஒரு AK-56 ரக துப்பாக்கி, ஒரு கை துப்பாக்கி, துப்பாக்கி தோட்டாக்கள், மூன்று கையெறி குண்டுகள் என அதிக அளவிலான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேபோல் பாரமுல்லா பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கரை தொய்பா இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.